அஸ்மத்குருப்யோ நமஹ. இந்த வைஷ்ணவ லக்ஷணம் அந்த அதில் அடுத்தபடியாக அவன் வந்து வைஷ்ணவனாக இருக்கப்பட்டவன், அதாவது நாம் வாயில் உண்மையே பேசணுமா, நன்மையே பேசணும், இனிமையாக பேசணும், பிரியமாக பேசணும், எல்லாருக்கும் பிரியமானவனாகவே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது வைஷ்ணவ லட்சணத்தில் ஒன்று. அதுவும் சத்தியம் பிரியாத், வேதமே சொல்கிறது சத்தியம் பிரியாத் பிரியம் பிரியாத் ந பிரியாத் சத்தியம் அப்ரியம் பிரியம் ச நான்ருதம் பிரியாத் ஏஷ தர்ம சனாதனக. சத்தியம் பிரியாத் உண்மையை பேசணும், பிரியம் பிரியாத் பிரியமாக பேசணும். உண்மை பிரியமாக இல்லைன்னா அதை வந்து சுகர் கோட்டடாக பேசலாம், பாசிட்டிவ் ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்து பேசலாம், அது வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பிளண்ட்டாக ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசக்கூடாது. மதுரை அப்படின்னு, அதாவது வசீவதான்யோ குணவான் ருஜு சுச்சிகி மிருதுர்தயாளு மதுர ஸ்திரசமகான் ஆளவந்தா ஸ்தோத்திரம். மதுரை அப்படின்னா இனிமையானவர் அப்படின்னு பொருள், அது பெருமாளை பற்றி. அதே ஆச்சாரியர்களுக்கும் சொல்லலாம், பாகவதாளுக்கும் சொல்லலாம். கர்மக்கிருத்த கிளேஷம் இல்லாமல் ஆனந்தமயமாக வாழ்வை கடத்திண்டு ராமானுஜ ஸ்ரீ சுக்தியை சேவிச்சுண்டு நீதா சுகம் வாசராகான்னு பெருமிதம் அடைந்து அனைவருக்கும் இனிமையாக இருந்து மதுரமான வாக்கிய வாக்குனால் பேசி ராமனுக்கே மிருது பாஷி பூர்வ பாஷி அப்படின்னு பேர். ஸோ மதுர பாஷி ராமனே இனிமையாக பேசுபவன். ஸோ இந்த மாதிரி ஆச்சாரியர்களும் பாகவதர்களும் பெருமாளும் நமக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிளாக ரோல் மாடலாக இருக்கா. அவளை பின்பற்றி நாமும் இனிமையாக பேச வேண்டும், மதுரமாக பேச வேண்டும், உண்மையாக பேச வேண்டும். இதை மூணு இல்லைன்னா மௌனமாக இருக்க வேண்டும். அஸ்மத் குருப்யோ நமஹ. அடியேன்.